நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கடந்த ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களால் காஞ்சிபுரத்தில் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாளன்று அந்த திட்டம் வந்து தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த திட்டத்திற்கான பயனாளிகள் விண்ணப்பம் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,63,00,000 பயனாளிகள் விண்ணப்பம் செய்துள்ள நிலையில் கிட்டத்தட்ட 1,60,50,000 விண்ணப்பங்கள் தேர்வு செய்யப்பட்டு முதல்கட்டமாக பயனாளிகளுக்கு 1,000 ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டது. பின்னர் மேல்முறையீடு செய்த 1,00,000 பேரையும் சேர்த்து, அதாவது 11,00,000 அதிகமானோர் மேல்முறையீடு செய்தனர். இதில் ஒரு சில பயனாளிகளை தேர்வு செய்து 1,07,50,000 பயனாளிகளுக்கு தற்போது மாதம் மாதம் 1,000 ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தற்போது ஒரு பிரேக்கிங் நியூஸ் வெளியாகியிருக்கு. அதன்படி பார்த்திங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு 11,85,00,000 பேர் மீண்டும் மேல்முறையீடு செய்துள்ளனர். தகுதியானவர்களுக்கு வரும் 25ஆம் தேதி முதல் குறுஞ்செய்திகள் அனுப்பப்படும். தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்தவர்களின் விண்ணப்பங்களை பரிசீலிக்கும் பணிகள் தொடங்கி தடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.